Hi friends, KRISHOBA kadamdu ka kisnam. Very good evening to all. In the video padivila na modu patna 10th standard geography la first lessons India vin amaividam nilathotram matrum vadigal amaippu andha paadathukundana explanation video da paathutirukom. Idu part 7 video, okay la. So paakalam 7th part la ipo nam enna paakaporam patna kadarkarai samaveligal theevugal. இதை நம்ம ரெண்டு பார்த்துட்டோம்னா நம்ம முடிஞ்சிச்சு ஓகேங்களா. கடற்கரை சமவெளிகள் தீவுகள் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு நம்ம இதிலே நம்ம வந்து பார்த்துருவோம். கடைசியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆறுகள் ஒரு டாபிக் இருக்குது, அது முடிச்சுட்டுனா இந்த பாடம் முடிஞ்சிச்சு சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம். கடற்கரை சமவெளிகள், ஸோ கடற்கரை சமவெளிகள் வந்து பார்த்தோன்னா ரெண்டு வகையாக வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலகத்து சும்மா கொடுத்துருக்காங்க, ஸோ கீழகத்து பாருங்க. கடற்கரை சமவெளிகள் வந்து பார்த்தோன்னா இந்திய கடற்கரை சமவெளிகள் இரும்பெரும் பிரிவுகளாக பிரிப்பாங்க. ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளிகள், இன்னொன்று கிழக்கு கடற்கரை சமவெளிகள் ஓகேங்களா. மேற்கு கிழக்கு ரெண்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, டிவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ மேற்கு கடற்கரை சமவெளிகள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மேப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ பாருங்கள் மேப்பில் இது வந்து உங்களுக்கு என்னது, மேற்கு கடற்கரை சமவெளிகள் ஓகேங்களா. இந்த பக்கம் இந்த இது ஃபுல்லாகவே மேற்கு கடற்கரை சமவெளிகள். இது வந்து பார்த்தோன்னா கிழக்கு கடற்கரை சமவெளிகள் ஓகேங்களா. இது மேற்கு கடற்கரை, இது கிழக்கு கடற்கரை சமவெளிகள். இது எதுக்கு எதுக்கு நடுவில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கடற்கரை சமவெளிகள் எதுக்கு எதுக்கு நடுவில் இருக்குது, இங்கே இருக்குது என்ன இருக்குது, வங்காள விரிகுடா இருக்குது ஓகேங்களா. இந்த பக்கம் என்ன இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது ஓகேவா. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து என்ன இருக்குது, இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி இருக்குது. இந்த பக்கம் அரபிக்கடல், மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவில் என்ன இருக்குது, மேற்கு கடற்கரை சமவெளி. அதேமாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கிழக்கு கடற்கரை சமவெளி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதான் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேற்கு கடற்கரை சமவெளிகள். மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. நான் சொல்லியிருந்தேன்னா ஓகே, அந்த மேப்பில் பார்த்துக்குங்க சரிங்களா. அதே மாதிரி வடக்கில் உள்ள ராணா ஆப் கச் முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை நீண்டு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. எங்கே அந்த மேற்கு கடற்கரை சமவெளி எங்கேருந்து, ராணா ஆப் கச் முதல் ப்ளஸ் வந்து தெற்கில் வந்து பார்த்தோன்னா கன்னியாகுமரி வரைக்கும் ஓகேவா. அது செக் பண்ணிடலாமா, இங்கே பாருங்கள் ஓகே, இதில் பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேப்பில். ஸோ உங்களுக்குள்ள புக்கு பிடிஎஃப் மேப்லேயே இருக்கும், பார்த்துங்க ஓகேங்களா. ராணா ஆப் கச்சுங்கிறது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது ஓகே. இங்கே பாருங்கள் ராணா ஆப் கச் இங்கே இருக்குது ஓகேங்களா. இங்கேருந்து கன்னியாகுமரி இங்கே இருக்குது. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் அப்படியே இதில் இருக்கிறது என்னது, எல்லாமே மேற்கு கடற்கரை சமவெளிகள் தான், அதான் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர் நீண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிங்க சரிங்களா ஓகே. இங்கே பாருங்கள் 10 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சமவெளியை வந்து பார்த்தோன்னா மணல் கடற்கரை, கடற்கரை மணல் குன்றுகள், அப்புறம் கழிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குன்றுகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள் மேற்கு கடற்கரையினுடைய வடப்பகுதி கொங்கண கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த மேற்கு கடற்கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலேருந்து ராணாப் கச் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த மேற்கு கடற்கரையில் அதனுடைய வடப்பகுதி, வடப்பகுதி என்னது, மேலே என்ன சொல்லுவாங்கன்னா கொங்கண கடற்கரைன்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தோன்னா கனரா கடற்கரைன்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதே மாதிரி தென்பகுதி வந்து பார்த்தோன்னா மலபார் கடற்கரைன்னு சொல்லுவாங்க, புரிதுங்களா. அந்த மேப்பில் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மேப்பு அந்த மேப்பில் வந்து பார்த்தோன்னா வடப்பகுதி மேலே வந்து பார்த்தோன்னா கனரா கடற்கரை, நடுவில் வந்து பார்த்தோன்னா மேலே வடப்பகுதியில் வந்து கொங்கணா கடற்கரை, நடுவில் வந்து பார்த்தோன்னா கனரா கடற்கரை, தென்பகுதியில் வந்து மலபார் கடற்கரை, அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த பிக்சர் பார்க்கலாமா, செஞ்சு பாருங்கள். கொங்கணா கடற்கரை இருக்குங்களா, இங்கே கொங்கன் கடற்கரை எங்கே, வடப்பகுதியில் ஓகேங்களா. மேலே இருந்தால் அது வடப்பகுதி தானே, இப்படி தானே பார்ப்போம். இது வந்து வடக்கு தானே, வடக்கு. தெற்கில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், கீழே மலபார் கடற்கரை இருக்குங்களா, மலபார் கடற்கரை. இதுக்கு நடுவில் வந்து அந்த கடற்கரை மென்ஷன் பண்ணல சரிங்களா, ராணா கடற்கரைன்னு நினைக்கிறேன் அது பேர். என்னது நடுவில் இருக்கிறது, கனரா கடற்கரை ஓகேவா. ஸோ கனரா கடற்கரைங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணல சரிங்களா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை, நோட் பண்ணி வச்சுங்க. இது கொங்கணா கடற்கரை வடக்கில், மலபார் கடற்கரை தெற்கில், ஏன்னா தெற்கு கீழே தான் இருக்குது, இந்த மிடில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கனரா கடற்கரை ஓகேங்களா. என்னது கனரா கடற்கரை, இந்த பக்கம் கனரா கடற்கரை, இந்த இடத்துல கொடுக்கல ஓகேவா, நான் நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. சரி ஓகே, இப்போ இந்த மூணு முடிஞ்சிங்களா ஓகே. அதோடைய அகலம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 20 to 100 கிலோமீட்டர் வரை அகலமும் 550 கிலோமீட்டர் நீளமும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதோடைய தென்பகுதி வந்து மலபார் கடற்கரை ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. மேற்கு வந்து கொங்கணா, நடுவில் மத்திய பகுதி கனரா, தென்பகுதி வந்து மலபார், முடிஞ்சு
ஓகே அடுத்து பாருங்கள். இந்த வேப்பநாடு ஏரி இப்பகுதியில் உள்ள மிக முக்கிய ஏரியாகும் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆழமில்லாத பகுதி கடற்கரை பகுதியில் எந்த கடற்கரை, மேற்கு கடற்கரை பகுதியிலேருந்து வேப்பநாட்டு ஏரி ஓகேவா மிக முக்கியமான ஒரு ஏரின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, நோட் பண்ணி வச்சுங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, மேற்கு கடற்கரை சமவெளியில் உள்ள மிக முக்கியமான ஏரி எது அப்படின்னு கேட்பாங்க. எது, வேப்பநாட்டு ஏரி இல்லையா, வேப்பநாட்டு ஏரி எந்த கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ளது, கிழக்கு கடற்கரையா மேற்கு கடற்கரையான்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ என்னது, நமக்கு மேற்கு கடற்கரை சமவெளியில் தான் இருக்குது. ஆனால் இதில் ஏரி மென்ஷன் பண்ணல அந்த ஏரியை ஓகேங்களா, இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணல, ஏன்னா அந்தளவுக்கு டெப்த்தாக இதில் கொடுக்கல சரிங்களா. ஏரிகளுக்குன்னே ஒரு மேப் எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். வேப்பநாட்டு ஏரி கொடுத்துருக்காங்களா எங்கேயாவது, கொடுக்கல. இந்த பக்கம் கூட ஒரு சில ஏரி கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கொடுக்கல. சரி ஓகே, நோட் பண்ணிங்க ஓகேங்களா. இந்த இடத்துல தான் இருக்குது ஓகேங்களா, வேப்பநாட்டு ஏரிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது சரிங்களா. சரி ஓகே, அடுத்து பாருங்கள், கிழக்கு கடற்கரை சமவெளி. ஸோ கிழக்கு கடற்கரை சமவெளி எது எதுக்கு நடுவில், கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாக்கும் நடுவில் இருக்கிறதா என்னது, கிழக்கு தொடர்ச்சி மலை. அதில் வந்து மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திரா இதெல்லாம் வந்து அந்த பார்டர்லாம் வரும் ஓகேங்களா, அது வரைக்கும் நீண்டிருக்கு அப்படிமா சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. கிழக்கு கடற்கரை சமவெளிங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாக்கும் நடுவில் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள், இந்த சமவெளி வந்து பார்த்தோன்னா புதிய வண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டுள்ளது ஓகேவா. ஸோ வண்டல் படிவுகள் இதில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மூணு ஏரியை மென்ஷன் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. என்னென்னா ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஏரி வந்து பாருங்கள், இந்த சிலிக்கா ஏரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா புலிக்காட் ஏரி, கொல்லேரி ஏரி, அப்படி மூணு ஏரி இருக்கும். அந்த ஏரிக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள் பிளேஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தினா, இங்கே பாருங்கள் மொத்தம் அஞ்சு பாயிண்ட் இதில் நோட் பண்ண வேண்டியது இருக்கும்பா. இதிலிருந்து இது வரைக்கும் ரொம்ப முக்கியம், இந்த பாக்ஸிலிருந்து இது வரைக்கும் அப்படியே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது ஓகே. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள், மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் எனவும். எனது மகாநதி கிருஷ்ணா நதி பார்க்கலாமா, மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கு இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார், மகாநதி கிருஷ்ணா நதி. இங்கே பாருங்கள் எதில், கிழக்கு கடற்கரை சமவெளியில் ஓகேங்களா. மகாநதி எங்கே இருக்குது, மகாநதி இங்கே தான் நான் பார்த்தேன் ஓகே. நம்ம இந்த இதில் கொடுக்கல, ஒரு சரிங்க, எஸ் இங்கே இருக்குது பாருங்கள், எங்கே இங்கே மகாநதி இங்கே இருக்குங்களா, ப்ளூ கலரில் கொடுத்தாலும் தெரியல. மகாநதி இங்கே, கிருஷ்ணா நதி கரெக்டுங்களா, மகாநதி கிருஷ்ணா நதி ஓகேவா. இதுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன சொல்கிறாங்க, வட சர்க்கார்னு சொல்கிறாங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி என்னது, வட சர்க்கார், புரிஞ்சுங்களா. நீங்கள் வேணால் என்ன பண்ணிங்க, ஒரு மேப் மாதிரி போட்டோ இல்லை ஏதோ ஒரு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. சரி ஓகே, வேறு என்ன இருக்குது, மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் எனவும். கிருஷ்ணா நதிக்கும் காவிரி ஆற்றுக்கும் இல்லை உள்ளது வந்து பார்த்தோன்னா சோழமண்டல கடற்கரை ஓகேவா. எதுக்கும், கிருஷ்ணாக்கும் காவிரிக்கும், இங்கே பாருங்கள் கிருஷ்ணாக்கும் பாருங்கள், மகாநதிக்கும் கிருஷ்ணாக்கும் இது வந்து வட சர்க்கார். அதேமாரி கிருஷ்ணாக்கும் காவிரிக்கும், காவிரி இங்கே இருக்குப்பா சரிங்களா. இதுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து பார்த்தோன்னா சோழமண்டல கடற்கரை, தெரியுதுங்களா, இது சோழமண்டல கடற்கரை. வட சர்க்காருங்கிறது இந்த இடத்துல வரும், வட சர்க்கார், ஏன்னா மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் சரிங்களா. புரிஞ்சுங்களா, நடுவில் சொல்லட்டுமா மேப்பில், ஓகே கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன் ஓகே. இப்போ பாருங்கள், எங்கே இருக்குது, மகாநதி இங்கே இருக்குது, கிருஷ்ணா நதி சரி கோதாவரி கிருஷ்ணா நதி இங்கே இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த கடற்கரைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட சர்க்கார் ஓகேவா. அடுத்து அதே மாதிரி கிருஷ்ணா நதிக்கும் கீழே வந்து பார்த்தோன்னா காவிரி இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல காவிரி இருக்கும் ஓகேவா. இதுக்கு இடைப்பட்டதில் வந்து பார்த்தோன்னா சோழமண்டல கடற்கரை, அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. சோழமண்டல கடற்கரை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இங்கே பாருங்கள் கிருஷ்ணா காவிரி நடுவில் இருக்கிற அந்த இது பார்த்தோன்னா சோழமண்டல கடற்கரை சரிங்களா. ஓகே முடிஞ்சு அந்த பேராகிராஃபு. அஜியோ ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அடுத்தது பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வேறு என்ன இருக்குது, சோழமண்டல கடற்கரை பார்த்துட்டோம், வட சர்க்கார் பார்த்துட்டோம், சோழமண்டல கடற்கரை பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள சிலிக்காட் ஏரி இந்தியாவினுடைய மிகப்பெரிய காயல் ஏரியாகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய காயல் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மகாநதிக்கு தென்மேற்கே, அதை வந்து நம்ம இதில் கொடுக்கல
நம்ம மேப்பில் கொடுக்கல, சிலிக்காட் ஏரி நான் பார்த்துட்டேன் ஓகேங்களா. ஸோ மகாநதிக்கு தென்மேற்கே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சிலிக்காட் ஏரி ஓகேவா. அப்போ சிலிக்கா ஏரியில் எதுக்குள்ளே வரும், கிழக்கு கடற்கரை சமவெளிக்குள்ளே தான் வரும், நோட் பண்ணி வச்சுங்க. சிலிக்கா ஏரி வேறு என்ன ஏரி இருக்குது, இந்த கோதாவரி ஆறுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏரி வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளேரி ஏரி ஓகேவா. கோதாவரி ஆறுக்கும் கிருஷ்ணா ஆறுக்கும் சரிங்களா, கொள்ளேரி ஏரி. கோதாவரி ஆறுக்கும் கிருஷ்ணா ஆறுக்கும் இடையே உள்ளது கொள்ளேரி ஏரி. கோதாவரி இங்கே இருக்குது, கிருஷ்ணா ஆறு இங்கே இருக்குது, இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளேரி ஏரின்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, ஏன்னா எல்லா ஏரியும் டெப்த்தால் இதில் மென்ஷன் பண்ணல சரிங்களா. இங்கே பாருங்கள், கிருஷ்ணா கோதாவரி இதுக்கு ரெண்டு நடுவில் தான் வந்து கொள்ளேரி ஏரி இருக்குது. இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி கிழக்கு கடற்கரை சமவெளியில் இருக்கக்கூடியது ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்தது கொள்ளேரி ஏரி முடிஞ்சு அடுத்து தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லை. ஸோ தமிழ்நாடு ஆந்திரா இந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காடு ஏரி இருக்குது. பழவேற்காடு ஏரிங்கிறது என்ன சொல்லுவாங்க, புலிக்காடு ஏரின்னு சொல்லுவாங்க. இது கிழக்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள மிக முக்கியமான ஏரியாகும், எங்கே தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது சரிங்களா. ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணலை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய அந்த ஏரிக்கு பேர் என்னது, புலிக்காட் ஏரி, அதாவது பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ சிலிக்கா ஏரி பார்த்துட்டோம், சிலிக்கா ஏரி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்க்கலாம், இங்கே பார்த்த மாதிரி இருக்குது சிலிக்காட் ஏரி. சிலிக்கா ஏரி இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா சிலிக்கா ஏரி ஓகே. ஆனால் இது கொடுக்கல, பழவேற்காடு ஏரி இந்த இடத்துல கொடுக்கல சரிங்களா. ஸோ ஆந்திரா தமிழ்நாடோட பார்டரில் தான் இருக்குது ஓகேங்களா. என்னது, பழவேற்காடு ஏரி ஓகேங்களா. அதுக்கு இன்னொரு பேர் என்னது, புலிக்காடு ஏரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், கோதாவரி ஆறுக்கும் கிருஷ்ணாத்துக்கும் இடையில் இருக்கக்கூடியது என்னது, கொள்ளேரி ஏரின்னு சொல்லுவாங்க. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணாத்துக்கு இடையில் இருக்குது கொள்ளேரி ஏரி. மகாநதிக்கு தென்மேற்கே இருக்குது சிலிக்கா ஏரி, ஏன்னா கரெக்டாக தானே, மகாநதிக்கு வந்து பார்த்தோன்னா தென்மேற்கில் தானே அது இருக்குது கரெக்டாக தானே. இது பாருங்கள் சிலிக்காட் ஏரி ஓகேங்களா. மகாநதிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ தென்மேற்கு ஓகேங்களா. ஸோ தெற்கு ஓகேங்களா, அந்த மேற்கு தென்மேற்கில் தான் வந்து பார்த்தோன்னா சிலிக்கா ஏரிங்கிறது இருக்குது சரிங்களா. ஓகே வேறு என்ன, ஓகே புரிஞ்சுங்களா. ஸோ அப்போ பாருங்கள் இதில் மொத்தம் என்னென்ன இருக்குது இந்த இடத்துல, வடசர்க்கார், சோழமண்டல கடற்கரை, அப்புறம் வந்து பார்த்தோன்னா சிலிக்கா ஏரி, அதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய காயல் ஏரி சரிங்களா. வேறு என்ன, கொள்ளேரி ஏரி, கிருஷ்ணா நதிக்கும் கோதாவரி நதிக்கும் நடுவில், அப்புறம் அந்த தமிழ்நாடு ஆந்திர பிரதேச பார்டரில் பழவேற்காடு ஏரி, அதாவது புலிக்காடு ஏரிம்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா கிழக்கு கடற்கரை சமவெளிக்குள்ள முக்கிய ஏரி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. வடசர்க்கார்னா என்னங்கிறதுனா, கிருஷ்ணா நதிக்கும் மகாநதிக்கு இடைப்பட்ட பகுதி வடசர்க்கார். சோழமண்டல கடற்கரை, கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. மகாநதிக்கு தென்மேற்கில் இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி மிகப்பெரிய காயல் ஏரிம்பாங்க. கோதாவரிக்கு கிருஷ்ணாக்கு கொள்ளேரி ஏரி. ஸோ அது அது எது எதுக்கு நடுலுங்கிறது மறந்துடக்கூடாதுப்பா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா தீவுகள். தீவுகள் வந்து பார்த்தோன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரெண்டு முக்கியமான தீவுகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்னென்னா, இல்லை ரெண்டு முக்கியமான தீவுகள் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இன்னொன்று பார்த்தோன்னா லட்சத்தீவுகள் ஓகேவா. மற்ற தீவுகள் சின்ன சின்ன தீவுகள் இருக்குது, அந்த தீவுகள்லாம் வந்து அந்த மாநிலமே வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கையாண்டுட்டுருக்காங்க ஓகேங்களா. பட் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா கிழக்கு கடற்கரை சமவெளியில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மேற்கு கடற்கரை சமவெளியில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஓகே. அடுத்து தீவுகள் இதில் பாருங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் என இரண்டு பெரும் தீவு கூட்டங்களில் இந்தியா அமைந்துள்ளது ஓகேவா. இந்த இரண்டு தீவு கூட்டங்கள் வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவிலும், மொத்தம் 572 தீவுகள் என்னது, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எங்கே, வங்காள விரிகுடாவில் ஓகேங்களா. அதாவது கிழக்கு சைடில் இருக்குது சரிங்களா, அதான் கிழக்கு கடற்கரை, அதாவது அரபிக்கடலுக்கிட்ட இருக்குது ஓகேங்களா. அரபிக்கடலிலும் அமைந்துள்ளது. இவற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது நான் காமிச்சிட்றேன், இங்கே பாருங்கள், இதுதான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். கரெக்டுங்களா, இது வந்து பார்த்தோன்னா என்னது, லட்சத்தீவுகள் ஓகேங்களா.
அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இங்கே இருக்குது, லட்சத்தீவுகள் இங்கே இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன தீவுகள் இருக்குது, அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணல, அதெல்லாம் வந்து அந்தந்த நாட்டுக்குள்ளேயே வந்துடுது, ஓகேங்களா? இதுதான் மெயின் தீவுகள், ஓகேவா? இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுக்குள்ளே தான் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 572 தீவுகள் வந்து இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க, சரிங்களா? மொத்தம் எத்தனை? 572 தீவுகள், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 27 தீவு கூட்டங்கள் வந்து பார்த்தோன்னா லட்சத்தீவுகளில் வந்து அரபிக்கடலில் இருக்குது. ஸோ வங்காள விரிகுடாவில் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு இந்த பக்கம், ஓகேவா? இது மேற்கு சைடில் வந்து பார்த்தோன்னா அரபிக்கடலில் லட்சத்தீவுகள் இருக்குது, மொத்தம் 27 இருக்குது, இது 572, ஓகேவா? அந்த கவுண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுங்கிறது எது மூலமாக உருவாச்சின்னு கேட்பாங்க, எது? புவி உள் இயக்க விசைகள், புவி உள் இயக்க விசைகள், ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவினுடைய ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவு ஆகும். ஸோ பாரன் தீவுன்னு ஒரு தீவு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த தீவு வந்து பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. அந்த தீவு வந்து பார்த்தோன்னா ஒரே செயல்படும் எரிமலை, இந்தியாவினுடைய ஒரே செயல்படும் எரிமலை எதுன்னு பார்த்தோன்னா அந்த பாரன் தீவு தான், சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. இது எங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ லட்சத்தீவு கிடையாது, அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம், சரிங்களா? கிழக்கு கடற்கரை சமவெளியில், சரிங்களா? சரி, ஓகே, அடுத்து பாருங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் லட்சத்தீவுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பேசிக்காக கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இங்கே வந்து கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இத்தீவு கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரனுடைய மேல் பகுதியாக அமைந்துள்ளது, பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்துள்ளது. இது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க, 8249 சதுர கிலோமீட்டர், சரிங்களா? அதே மாதிரி இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வடப்பகுதி மேலே, ஓகேங்களா? அந்த மேல் பகுதி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க? அந்தமான்னு சொல்லுவாங்க. கீழே தென்பகுதி வந்து பார்த்தோன்னா நிக்கோபார்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்படி இந்தியா இருக்குதுன்னு வச்சுங்களேன், இங்கே தானே நமக்கு வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது, ஓகேங்களா? இதில் மேல் பகுதி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க? அந்தமான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சாரி, வடப்பகுதி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க? அந்தமான்னு சொல்லுவாங்க. தென்பகுதி வந்து என்ன சொல்லுவாங்க? நிக்கோபார்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது அந்த ரெண்டு சேர்ந்ததுனால தான் என்ன சொல்கிறாங்க? அந்தமான் நிக்கோபார் தீவுகள்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ வடப்பகுதி அந்தமான், தென்பகுதி வந்து நிக்கோபார், சரிங்களா? ஓகே, இந்த தீவு கூட்டங்கள் வந்து பார்த்தோன்னா நாட்டின் அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, அமைவிட முக்கியத்துவம் அப்படின்னு போட்டு வச்சுங்க. அதேமாதிரியோடைய தலைநகர் வந்து பார்த்தோன்னா போர்ட் பிளேயர். அந்தமான் நிக்கோபாரினுடைய நிர்வாக தலைநகரம் என்னது? போர்ட் பிளேயர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நிறைய இடத்துல நீங்கள் இதை படிப்பீங்க. அதே மாதிரி அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? 10 டிகிரி ஒரு கால்வாய் வந்து பார்த்தோன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தை வந்து என்ன பண்ணுது? கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பிரிக்குது, ஓகேவா? அதே மாதிரி இந்த அந்தமான் நிக்கோபார் நிக்கோபாரினுடைய தென்கோடி முனையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்திராமுனைன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, தென்கோடி முனை என்னது? கீழே தெற்கு சைடில் கீழே கடைசியில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும்? இந்திரா பாயிண்ட் இருக்கும், ஓகேவா? அது காட்டுட்டுமா? ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மேலே இதுலேருந்து இது ஃபுல்லாக தானே உங்களுக்கு என்னது? இது ஃபுல்லாக தான் என்னது உங்களுக்கு? அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய வடப்பகுதி வந்து அந்தமான், கீழே இருக்கக்கூடியது நிக்கோபார்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்தமான் வடக்கு பகுதி, கீழே இருக்கக்கூடிய தென்பகுதி வந்து பார்த்தோன்னா நிக்கோபார். அந்த நிக்கோபார் வந்து எங்கே இருக்குது? நிக்கோபாரில் இங்கே பாருங்கள், இந்த தென்பகுதி வந்து இந்திரா பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்திரா பாயிண்ட்டு அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? ஸோ அந்த மேப்பு இதையும் மாற்றி மாற்றி காட்டுறதுனால கொஞ்சம் எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா அந்த ஸ்லைடு மாற்றணும், இந்த ஸ்லைடு மாற்றணும், ஓகேங்களா? பாஸ் பண்ணி மாற்றணும். ஸோ அதனால தான். ஸோ என்ன போட்டிருக்கு? வடப்பகுதி வந்து அந்தமான், தென்பகுதி நிக்கோபார் போட்டோம். நிக்கோபாரினுடைய அதான் கீழே அந்தமான் நிக்கோபாரினுடைய தென்கோடி முனை, நிக்கோபார் என்னது? கீழே அதோடைய தென்கோடி முனை என்ன சொல்கிறாங்க? இந்திரா முனைன்னு சொல்கிறாங்க, நான் காமிச்சிட்டேன், ஓகேங்களா? இந்திரா பாயிண்ட் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் வந்து பார்த்தோன்னா 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்குது. அந்த எவ்வளோ டிகிரிங்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து லட்சத்தீவுகள், லட்சத்தீவுங்கிறது இந்த பக்கம், ஓகேங்களா? வெஸ்ட் சைடு, மேற்கு சைடில் இருக்கக்கூடியது, அதான் போட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகைப்பாறைகளால் ஆனது. ஸோ அப்போ முருகைப்பாறைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கீவேர்டு, முருகைப்பாறை. இதனுடைய பரப்பளவு எவ்வளவு? 32 சதுர கிலோமீட்டர், 32 சதுர கிலோமீட்டர், சரிங்களா? முருகைப்பாறைகளால் ஆனது. இதனுடைய நிர்வாக தலைநகரம் கவரெட்டி, அதோடைய நிர்வாக தலைநகர் என்னது? போர்ட் பிளேயர்,
இதோட நிர்வாக தலைநகரம் கவரெட்டி, லட்சத்தீவுகளுடைய நிர்வாக தலைநகரம். அதே மாதிரி லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவில் இருந்து பிரிக்கிறது. இது பாருங்க, இது 8 டிகிரி மாலத்தீவில் இருந்து பிரிக்கிறது, ஓகேங்களா. இது வந்து அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது 8 டிகிரி கால்வாய், ஓகேவா. இது வந்து லட்சத்தீவிலிருந்து மாலத்தீவு, இது அந்தமானிலிருந்து நிக்கோபார்க், ஓகேங்களா. ஸோ அதை தெரிஞ்சுங்க, இதில் மாலத்தீவுன்னு ஒன்று புதுசாக வரும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த லட்சத்தீவுக்குள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தீவு இருக்குது, அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா பித்தீவுன்னு சொல்லுவாங்க. என்னது? பித்தீவு. இந்த பித்தீவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் வந்து, இங்கே மனிதர்கள்லாம் வசிக்க முடியாது, ஃபுல்லாக பறவைகள் தான் அதிகமாக இருக்கும் இந்த இதில், இந்த பித்தீவுக்குள்ளே, ஓகேங்களா. ஸோ மனிதர்கள் வந்து வசிக்க இயலாத ஒரு இடம், அது இல்லாமல் அந்த இடத்துல பறவைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த லட்சத்தீவுகள் அப்படிங்கிறது எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சில தீவுகள் இங்கே பாருங்கள், லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு, இந்த கூட்டத்தை எல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணாங்க, லட்சத்தீவுன்னு பேர் வச்சாங்க, ஓகேவா. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு, இது எல்லாம் சேர்த்து என்ன பண்ணாங்க, லட்சத்தீவுகள் அப்படின்னே பேர் வச்சு. இது லட்சத்தீவுன்னு தான் இருக்குது, இது எல்லாம் சேர்த்து லட்சத்தீவுகள்னு கொண்டு வந்தாங்க. எப்போனா 1973 அப்போருந்து என்ன பண்ணாங்க, இதை லட்சத்தீவுகள் அப்படின்ட்டு சொன்னாங்க, சரிங்களா, எல்லாத்தையும் சேர்த்து. அவ்வளோதான், முடிஞ்சு. வேறு என்ன, மற்ற கடல் தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்தியாவின் இரும்பெரும் தீவு கூட்டங்களை தவிர்த்து பல்வேறு சிறிய தீவுகள் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, கங்கை டெல்டா பகுதி, மன்னார் வளைகுடா பகுதிகளில் காணப்படுகின்றன. இவற்றில் பல தீவுகள் மனிதர்கள் வசிப்பதில்லை. இத்தீவுகளை அருகாமையில் உள்ள அந்தந்த மாநிலங்கள் நிர்வாகம் செய்கின்றன. ஸோ அங்கெல்லாம் மனிதர்கள் வசிக்கிறதில்லை, ஆனால் அந்த தீவுகளை என்ன பண்ணுறாங்க, அந்தந்த மாநிலங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய, அந்த தீவுகளை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதை என்ன பண்ணுறாங்க, நிர்வாகம் செய்கிறாங்க, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? தீவுகள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கடற்கரை சமவெளிகளும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே சேம் தான். ஃபஸ்ட்டு கடற்கரை சமவெளி, அதில் இருக்கக்கூடிய ஏரிகள், அதில் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் அந்த கடற்கரை சமவெளியில் இருக்கக்கூடிய தீவுகள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், கீ பாயிண்ட்ஸ். ப்ளஸ் அந்த எக்ஸாக்டாக ஒரு சில இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பாரன் தீவு, பித்தீவு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். முருகைப்பாறை, இந்திரா பாயிண்ட்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஏரி பார்த்திங்கன்னா கொல்லேரி ஏரி, காயல் ஏரி, சிலிக்கா ஏரி, சோழமண்டல கடற்கரை, வட சர்க்கார். ஸோ இந்த மாதிரியான ஒன்லைனராக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் கேள்விகள் உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா. ஸோ ஈஸியாக அதெல்லாம் நீங்கள் அடிக்கலாம், அதில் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள். ஸோ ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடித்தோம்னா இந்த இது முடிஞ்சு, இந்த மேப் வச்சு தான் உங்களுக்கு ஆறுகளே வரும், ஓகேவா. இங்கே பாருங்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வேம்ப நாட்டு ஏரி இதில் கொடுத்துருக்காங்களா, இந்த மேப்பில், ஓகே ஓகே. இந்த மேப்பை நான் பார்க்க மாட்டேன். இங்கே பாருங்கள், வேம்ப நாட்டு ஏரி இங்கே இருக்குது, ஓகேங்களா. பழவேற்காடு ஏரி, கொல்லேரி ஏரி, சிலிக்கா ஏரி, ஓகேவா. பாருங்கள், சூப்பராக இங்கே கொடுத்துருக்காங்க, நான் அதை பார்க்க முட்டேன். வேறு என்ன, நம்ம அங்கே மென்ஷன் பண்ணாத ஏரிகள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா, சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேம்பநாட்டு ஏரி, பழவேற்காடு ஏரி, ஓகேங்களா, நம்ம அந்த தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய ஏரி, கொல்லேரி ஏரி கிருஷ்ணா கோதாவரிக்கு நடுவில், அப்புறம் மகாநதிக்கு கீழே, ஓகேங்களா, கிழக்கு சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. வேறு என்ன, ஓகே, இது வந்து நம்ம ஆறுகள்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஆறுகள்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோ பார்த்துட்டு இந்த மேப் வச்சு ஆறுகள் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான், இந்த பாடமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும், சரிங்களா. இந்த ஆறுகளில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கிழக்கில் பாயக்கூடிய ஆறுகள், மேற்கில் பாயக்கூடிய ஆறுகள்னு ரெண்டாக பிரிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனுடைய பேர், அந்த இதில் இருக்கக்கூடிய அது எது எந்தெந்த ஊருக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஆறுகள்லாம் வந்து பார்த்தோன்னா பாயுது, எந்தெந்த இதில் வந்து கலக்குது, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்த பார்ட்டில், ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ணபகடன் கோகிருஷ்ணன், தேங்க்யூ.